ஆசியா மன்றத்தின் அனுசரணையுடன் உள்ளூராட்சி மன்ற உத்தியோகத்தர்களுக்கு விருது வழங்கும் விழா. கிழக்கு மாகாணத்தில் முன்னெடுக்கப்பட்டு வரும் உள்ளூராட்சி மன்றங்களை ஊக்குவிக்கும் திட்டத்தின் மூலம் தெரிவு செய்யப்பட்ட உத்தியோகத்தர்களுக்கு விருது வழங்கும் விழா இன்று 1/9/2023 திகதி மட்டக்களப்பு உள்ளூராட்சி உதவி ஆணையாளர் அலுவலகத்தில் நடைபெற்றது. நிகழ்வில் கருத்திட்டம் எழுதுவது தொடர்பாக உத்தியோகத்தர்களுக்கு கடந்த காலங்களில் பயிற்றுவிக்கப்பட்டது. இவர்களில் சிறந்த கருத்திட்டங்களை எழுதியவர்களுக்கு கௌரவிப்பும் சான்றிதழும் வழங்கப்பட்டது. மேலும் கிழக்கு மாகாண வளவாளர் குழுவும் கௌரவிக்கப்பட்டனர். இந்நிகழ்வில் பிரதம அதிதியாக கிழக்கு மாகாண முதலமைச்சின் செயலாளரும் மாகாண உள்ளூராட்சி ஆணையாளரும் ஆகிய என் மணிவண்ணன் மற்றும் ஆசியா நிறுவனத்தின் பணிப்பாளர் ஏ சுபாகரன், சிடிஎல்ஜி திட்டத்தின் இணைப்பாளர் சமீர் அவர்களும் மட்டக்களப்பு, அம்பாறை, திருகோணமலை மாவட்டங்களின் உள்ளூராட்சி உதவி ஆணையாளர்களும் கலந்து சிறப்பித்தமை குறிப்பிடத்தக்கது. கம்யூனிட்டி டெவலப்மெண்ட் ஆஃபீஸர் இருக்கிறீங்க, லோக்கல் கவர்மெண்ட் அசிஸ்டன்ட் இருக்கிறீங்க. எப்படி இருந்தாலும் சில நான் சொன்ன அந்த இன்வெஸ்டிகேஷன் ஆஃபீஸர், சிடிஓ, எல்ஜிஏ இவங்களை தவிர மெட்ராக்கள் ரொட்டேட் பண்ணி வேற வேறு நிறுவனங்களுக்கு போக வேண்டியதாக நான் உட்பட. ஸோ அந்த வகையில் நீங்கள் பெற்றுக்கொண்ட அந்த அறிவு, அந்த திறனை எங்கு சென்றாலும் உங்களுக்கு பயன்படுத்தக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. அதை சரியான முறையில் பயன்படுத்திக் கொள்ளுங்க. ஏன்னா இப்போ இருக்கிற ட்ரெண்டை பார்த்தீங்கன்னு சொன்னால் ப்ரொபோசல் ரைட்டிங்ன்றது லைக் ப்ரொஃபஷனல் ஜாப். இப்போ நீங்கள் வெளியில் ஒரு ஆளை பிடிச்ச ஒரு ப்ரொபோசல் ஒன்று எழுதி எடுத்தீங்கன்னு சொன்னால் சிம்பிளாக 2 பேஜ் எழுதுறதுக்கு 10,000 சார்ஜ் பண்ணுறாங்க. ஸ்பெஷலாக இன்னும் நீங்கள் இங்கிலீஷ் கொஞ்சம் உங்களுக்கு ஏழ்மெண்ட் சொன்னால் இன்னும் அதை உங்களுக்கு ஆட் பண்ணி வேல்யூ ஆட் பண்ணி கொள்றதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ அதே நேரம் உள்ளூராட்சி மன்றத்தில் வேலை செய்கிற உங்களுக்கும் இந்த ட்ரைனிங், அதாவது நீங்கள் பெற்றுக்கொண்ட அனுபவங்களை வச்சுக்கொண்டு உள்ளூராட்சி மன்றங்களை அபிவிருத்தி செய்வதற்கான செயற்திட்டங்களை அடையாளப்படுத்துகிறேன். உங்களுக்கு எப்படி செயற்திட்டத்தை அடையாளப்படுத்தணும், எப்படி அதை இவாலுவேட் படுத்தணும் பண்ணணும், எப்படி அதை ரேங்க் பண்ணணும்ன்றது எல்லாமே உங்களுக்கு சொல்லி தந்துருக்காங்க. ஸோ எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் திரும்ப திரும்ப பயன்படுத்தும் போது தான் அது மேலும் மேலும் வளர்ச்சி அடையும். அப்போ அதால் நீங்கள் தொடர்ந்து உங்களுடைய உள்ளூராட்சி மன்றம் அல்லது எந்த நிறுவனத்துக்கு நீங்கள் போனாலும் அங்கே இருக்கிற வாய்ப்புகளை பயன்படுத்தி இந்த நாலேஜை நீங்கள் எக்வாப்மெண்ட் இந்த நாலேஜை வந்து கண்டினியூஸாக யூஸ் பண்ணுங்க. ஏன்னா அது யூஸ் பண்ணப்பட்டால் மட்டும்தான் ரிட்டைன் ஆகும். அல்லது நீங்கள் வேறு யாருக்கும் சொல்லிக் கொடுத்தீங்கன்னு சொன்னாலும் வளர்ச்சி அடையும். அந்த வகையில் உள்ளூராட்சி மன்றங்களாக இருக்கட்டும், இனிய நிறுவனங்களில் பணியாற்றுகின்ற பணியாற்ற போகின்ற உத்தியோகத்தர்களாக இருக்கட்டும், நீங்கள் கற்றுக்கொண்ட இந்த விஷயங்களை தொடர்ந்து